ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல் தமிழ் ரேண்டம் பிளாக்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, லுமினஸோட இன்வெர்ட்டர் வந்து எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது, வீட்டில் நம்மளே எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிடாமல் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து லுமினஸோட ஏகோ வோல்ட் 1015 நினைக்கிறேன் அந்த இன்வெர்ட்டர் மாடல். இது இந்த மாடல் இருக்கும், பார்த்துக்கோங்க. நம்ம வந்து இப்போ ஆல்ரெடி இருக்க இன்வெர்ட்டரை வந்து கழட்டிட்டு புதுசாக ஒன்று மாட்ட போகிறோம். இது வந்து ஆல்ரெடி இருக்க இன்வெர்ட்ரு, இதில் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனால் அது இதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தான் புதுசாக வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ பேட்ரி வந்து அதுதான், பேட்ரி வந்து புதுசு, இப்போ தான் கொஞ்சம் நாள் முன்னாடி மாற்றணும், அதனால் இதில் டச் பண்ண போகிறது இல்லை, இதை மட்டும் தான் மாற்ற போகிறோம். வெளியே எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக எடுங்க, இல்லைனா வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. பார்த்து சேஃப்டியாக எடுங்க. வெறும் இன்வெர்ட்டர் மட்டும்தான் இருக்கும் உள்ளே, இன்வெர்ட்டர் வேறு எதுவும் இருக்காது, இந்த கேபிள்ஸ் தான் இருக்கும். இன்வெர்டருக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் இருக்கும், அதுதான் வந்து ப்ளஸ் பாசிட்டிவ் சொல்லுவாங்க. அப்புறம் பிளாக் இருக்கும், நெகட்டிவ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மெயின் கேபிள், அதுதான் நீங்கள் வந்து பவர் சாக்கெட்டில் இது பண்ணுவீங்க, அதுதான் இன்புட். உங்களுக்கு இன்புட் வந்துட்டு ரிட்டர்ன் போகிறது தான் இந்த ரெண்டு இது பேட்டரியில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணதை. பின்னாடி என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இதை பாஸ் பண்ணி வேணும்னா இதோட ரேட்டிங்ஸ்லாம் இருக்கும், மற்றபடி எதுவும் இல்லை. பின்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி இருக்க பழைய இன்வெர்ட்டர், இது வந்து என்ன ஆச்சுனாக்கா ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இப்போ இதை தான் வந்து நம்ம புதுசை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இதை எப்படி கழட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். ஃபஸ்ட்டு எப்படியோ ரெண்டு சுவிட்ச் இருக்கோ, ரெண்டுத்தையுமே நீங்கள் ஆஃப் பண்ணி ரெண்டுத்தையும் கழட்டி விட்ருங்க, அதுதான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு. கழட்டினதுக்கப்புறம் இன்வெர்ட்டரில் ரெண்டு கனெக்ஷன் இருக்கும், இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணும். இப்போ என்கிட்ட ஸ்பேனர் இல்லை, அதனால் வந்து நான் வந்து ரெண்டு கட்டிங் பேரை வச்சு கழட்டுறேன். ரெட்டு தனியாக வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பிளாக். நீங்கள் வந்து எப்பயுமே எலக்ட்ரிக்கல் ஒர்க் எது பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து வீட்டில் வந்து மெயின் ஆஃபில் இருக்கா செக் பண்ணிக்கோங்க. மெயின் ஆஃபில் இருக்கா, அப்புறம் இங்கே ரெண்டு சுவிட்ச் இருக்கணும் பாருங்கள், அந்த ரெண்டு சுவிட்சும் ஆஃபில் இருக்கா செக் பண்ணிக்கோங்க, அதுதான் வந்து சேஃப்டி. ஓகேவா? ரெட்டை வந்து ரெட்டில் தான் கொடுக்கணும், பிளாக் வந்து பிளாக்கில் தான் கொடுக்கணும். உங்கள் மேலேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ப்ளஸ் மைனஸ், ப்ளஸ்னால் ரெட்டு மேலே காமிங்க, கிட்டவா மைனஸ் போட்டிருக்கா, இங்கே வந்து ப்ளஸ்ன்னு போட்டிருக்கா, ப்ளஸ்ன்ற இடத்துல தான் வந்து நம்ம ரெட்டை கனெக்ட் பண்ணிடணும்.
அதுக்கு முன்னாடி உங்கள் சாக்கெட்டில் வந்து ரெண்டு இது இருக்கும். ஒன்று வந்து மெயின், அதாவது சப்ளை வரது, சப்ளை வந்து ரிட்டர்ன் போகும், அதாவது உங்களோட இன்வெர்டர் சப்ளை இருக்க லைன் வீட்டில் எங்கெல்லாம் இன்வெர்டர் சப்ளை இருக்கோ எல்லாத்துக்கும் ரிட்டர்ன் போகும். ஓகேவா? இப்போ வந்து நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருக்கோம் அப்படியே இன்வெர்டர் இல்லாமல். இப்போ நம்ம இதை கொடுக்கணுன்னா என்ன பண்ணணும்னா, இதை வந்து இதை ரிட்டர்ன் போகிற லைன், ஓகேவா, இன்வெர்டர் பின்னாடி இருக்கு பாருங்கள், இது பின்னாடி கொடுத்துருவோம். இதை மெயின் அந்த பிளாக் ஒயர் வருதுல மெயின், இதை வந்து நம்ம இங்கே சொறி விடுவோம். ஏன்னா மெயின் உள்ளே வந்துட்டு மறுபடியும் அது வந்து ரிட்டர்ன் போகிறது இதில் தான் போகும். ஓகேவா? இப்போ அது வரைக்கும் இதில் இருக்கட்டும், நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டு வருவோம். அதுக்குள்ளே பிளாக்கை வந்து பிளாக்கில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஷாக்லாம் அடிக்காது, அதனால பயப்படாம கையிலேயே நீங்கள் டைட் பண்ணலாம். எதுவுமே கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிளாக் கேப் ரெண்டு ரெண்டு பிளாக் இது போட மறந்துடாதீங்க, ஏன்னா நான் அப்படி தான் மறந்துட்டேன், அதனால் மறுபடியும் கழுவிட்டு மறுபடியும் போடுறேன். எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக் தான் இது, அதனால் வந்து பார்த்து போடுறேன். பிளாக் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து ரெட்டு கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து செப்பல் போட்டுக்கணும், அதெல்லாம் கரெக்டாக செப்பல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேஃப்டி. இப்போ நம்ம இதில் டச் பண்ணோடனே அதில் ஸ்பார்க் வரும். நீங்கள் ஒன்ஸ் டச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கையில் தாராளமாக போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபஸ்ட் டைம் டச் பண்ணது மட்டும் கொஞ்சம் பார்த்து போடுங்க. இப்போ பார்த்தீங்களா, நான் ரெட் கலர் கேப் போட மறந்துட்டேன், அதனால் வந்து நீங்கள் மறக்காமல் அதை போட்டுருங்க. ரெண்டு சேரும் நல்லா டைட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஃபுல்லாக டைட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும், இல்லைனா எதனா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ரெட்டி கனெக்ட் பண்ணியாச்சு, ரெண்டுத்துக்கு கேப் போட்டுருங்க, அதான் சேஃப்டி. ஓகேவா? கேப் ரெட்டு பிளாக் ரெண்டுத்தையும் போட்டாச்சு. இப்போ இன்வெர்டர் கனெக்ட் பண்ணாச்சு. நீங்கள் கனெக்ட் பண்ணோடனே உங்களுக்கு வந்து லைட் தெரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுறதுனா, நான் சொன்னல இங்கே ரெண்டு இதுவும் இருக்கும், ஒன்று வந்து இன்னு எப்படியும் லெஃப்டில் இருக்க தான் இன்புட்டாக கொடுத்துருப்பாங்க. சில வீட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, நீங்கள் டெஸ்டரை வச்சு சுவிட்சு போட்டு பார்த்தீங்கன்னா எதில் சப்ளை வருதோ அது வந்து மெயின். ஓகேவா? கரண்ட் இருக்கும்போது டெஸ்ட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் மெயின், அது வந்து சப்ளை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுதான் மெயின், அதுலேருந்து தான் கரண்ட்டை வந்து நம்ம இதுக்குள்ளே கொடுப்போம். அந்த மாதிரி கொடுக்குறதுல தான் வந்து நம்ம இந்த பிளாக் இன்வெர்டரோட ஃப்ளக்கை வந்து கனெக்ட் பண்ணணும். புரியுதா?
இன்வெர்டரோட ஃப்ளக்கை கனெக்ட் பண்ணணும் மெயின். ஓகேவா? இது வந்து அதுதான் வந்து இன்வெர்டரோட மெயின். ஓகேவா? இப்போ நம்ம இது இதுதான் வந்து ரிட்டர்ன் போகிற சப்ளை. இதை வந்து நம்ம இன்வெர்டர் பின்னாடி கனெக்ட் பண்ணணும். இன்வெர்டர் பின்னாடி இது வரைக்கும் பாருங்கள். இதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து சேஃப்டியாக உங்களுக்கு எப்படி இன்னும் வச்சுட்டு இது வந்து மெயின் சுவிட்ச். இது ஆன் பண்ண போகிறோம். ரெண்டுத்தையுமே ஆன் பண்ணலாம். நீங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோடனே உங்களுக்கு இண்டிகேஷன் காட்டுது பாருங்கள். எல்லோரும் வீட்லேயும் இந்த இண்டிகேஷன் வச்சுருப்பாங்க. அதாவது சப்ளை வந்துட்டு ரிட்டன் போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நம்ம அதை ஆன் பண்ணோடனே எங்கள் இன்வெர்டரில் வந்து நம்மளுக்கு மெயின் ஆனில் இருக்குது அப்படின்ற மெயின்ஸ் ஆன். இப்போ வந்து சார்ஜிங் ஆகிட்டு இருந்துச்சு, இப்போ ஆஃப் ஆகிடுச்சு. அதாவது சார்ஜ் ஃபுல்லாக இருக்குது, பேட்டரி தாங்கலாம் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஏகோ மோட். ஏகோ மோட்னா என்னன்னா இன்வெர்டர் ஆன் ஆயிடுச்சு, இப்போ கரண்ட் ஆஃப் ஆகுது அப்படின்ற டைமில் இன்வெர்டர் ஒர்க் ஆகுதா அப்படின்னு நீங்கள் எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரண்ட் ஆஃப் ஆன மாதிரி கணக்கு. ஓகேவா? இப்போ நான் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன். இப்போ இங்கே பாருங்கள். ஓகேவா? மெயின் கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு, இப்போ இன்வெர்டர் ஆன் ஆகிடுச்சு, வீட்டில் எல்லாமே ஓடுது. ஓகேவா? அவ்வளோதான், ஃபுல்லாக கரெக்டாக முடிஞ்சாச்சு. இப்போ பவர் வந்தோடனே மெயின் ஆன் ஆகிடுச்சு. ஓகேவா? நார்மலாக நடக்கும். சார்ஜிங்னா இங்கே சார்ஜிங் நம்ம சார்ஜ் ஃபுல்லாக இருக்கிறதுனால இங்கே காமிக்கலாம் நம்மளுக்கு. அவ்வளோதான். இதை மட்டும் மறக்காதீங்க, பிளாக் கரெக்டாக பிளாக்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பிளாக்னா மைனஸ், பாசிட்டிவ் பிளஸ். ஓகேவா? டிசி பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இப்படி தான் சொல்லுவாங்க, ப்ளஸ் மைனஸ். ஓகேவா? ஏசி கரண்ட் பொறுத்த வரைக்கும் தான் வந்து ஃபேஸு நியூட்ரல் சொல்லுவாங்க. ஓகேவா? மெயின்லேருந்து கரண்ட் உள்ளே வந்து சார்ஜ் ஆகுது, பேட்டரிக்கு சார்ஜ் ஆகுது. ஓகேவா? இப்போ கரண்ட் வந்து மெயின் ஆனில் இருக்கும் போது, இப்போ இதே வந்து கரண்ட் ஆஃப் ஆகுது, அதாவது மெயின் சப்ளை ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னும் போது என்ன பண்ணோன்னா, அதே ரிவர்ஸில் பேட்டரிலேருந்து கரண்ட்டை நம்மளுக்கு எடுத்து டிசி கரண்ட்டை ஏசியாக மாற்றும், இன்வெர்டர் மாற்றி 240 வோல்ட். ஓகேவா? நம்மளுக்கு ரிட்டர்ன் சப்ளை, வீடு ஃபுல்லாக சப்ளை பண்ணுது. இவ்வளோ தான் இங்கே நடக்கிற இது. ஓகேவா? பேசிக் தான் வந்து இதை நீங்கள் எல்லாருமே பண்ணலாம், பட் நீங்கள் வந்து சேஃப்டியாக பண்ணணும். சப்பல் போட்டுக்கோங்க எப்பயுமே. மெயின் ஆஃப் பண்ணிவிடுங்க வேணா, உங்கள் வீட்டில் மெயின் இருந்தால் மெயின் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இதை மாதிரி பண்ணுங்கள். அதுதான் பெஸ்ட்டு. உங்களுக்கு என்ன உங்களுக்கு தெரியாது அப்படின்னும் போது இதை நீங்கள் பண்ணலாம். அப்புறம் பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு நல்லா லைஃப் லாங் வரணும் அப்படின்னாக்கா, பேட்டரி வாட்டரை வந்து இந்த ரெட்டுக்கு கீழே போக விடாமல் பார்த்துக்கோங்க. அப்பப்போ டிஸ்டில்டு வாட்டரை ஊற்றி ஃபில் பண்ணிக்கோங்க.